கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவிலையும் சரி சின்ன திரையிலையும் சரி ரொம்பவே பிரபலமானவங்க தான் ராதிகா. ராதிகாவோட மகளான ரயானேவுக்கு கிரிக்கெட் வீரரான மிதுன் அப்படின்றவரை 2016 கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க பட்சத்துல இப்ப ரீசெண்டா அன்னையர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் காரணமா ரயானே தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு புகைப்படத்தையும் பதிவு பண்ணி அவங்களுக்கு பிரசவம் பார்க்கப்பட்ட அந்த வீடியோவையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய தாரக் என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக உனக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு என்ன ஒரு நோக்கம் மற்றும் அதற்கான திசையை காட்டியிருக்க, நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற தெரிஞ்ச நாள் வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. மேலும் அந்த சமயத்துல நான் ரொம்ப ஆச்சரியமாவும் பயப்படவும் செஞ்சேன். எல்லா தாய்மார்கள்கிட்ட நான் கேக்குறது என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் மேல ரொம்பவே அன்பா இருங்க, அவங்க கரெக்டா வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதே போல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரவணன் மீனாட்சி அப்படின்ற சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமானாங்க ரக்ஷிதா. நடிகை ரக்ஷிதா தினேஷ் அப்படின்றவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. தினேஷும் நிறைய சீரியல்ல ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு. அதுவும் இப்ப பூவை பூச்சரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறாரு. தினேஷ்க்கும் ரக்ஷிதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாகவும் அவங்க குழந்தையோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவும் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்துல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரக்ஷிதா சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராதிகாவோட மகளான ரயானேவோட வீடியோவை நான் பார்த்தேன், ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னது மாதிரி என்னுடைய குழந்தை மேல நான் ரொம்பவே அன்பா இருக்கேன், கரெக்டா வழி நடத்தவும் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிரபல நடிகர் வந்து விசாலை பத்தி ஒரு குற்றம் சொல்லி இருக்கிறாரு. விசால் வந்து வரலட்சுமியை பயன்படுத்தி தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தமிழ் சினிமால நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிப்பு, அரசியல் சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு விசால். பில்லா பாண்டி நடிகரான ஆர் கே சுரேஷ் வந்து இப்போ ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. அதாவது விசால் வந்து எல்லாரையுமே பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவாரு, அப்படிதான் என்னையும் பண்ணாரு, ஜே கே ரித்திசையும் அதே மாதிரி தான் செஞ்சாரு, வரலட்சுமி ரொம்பவே காதலிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறதா சொல்லி இருக்கிறாரு, வரலட்சுமியை யூஸ் பண்ணிட்டு அவங்களையும் தூக்கி போட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு ஆர் கே சுரேஷ். அடுத்து நடிகர் சங்கத்துல தேர்தல் வரப்போற காரணத்தினால விசாலுக்கு எதிரணியா யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்பேன், கார்த்தி ஒருவேளை அவருடைய தலைமையில ஒரு அணி உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னா அதை நாங்க ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொல்றாரு ஆர் கே சுரேஷ். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏஆர் முருகதாஸோட தர்பார் அப்படின்ற படத்தோட ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப ரீசெண்டா அவர் மும்பைல இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு மூணே நாள திரும்பி போவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க நிலையில லைகா நிறுவனம் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது May 29 மறுபடியும் தர்பார் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 விடுமுறை வந்து ரஜினிகாந்தை கேட்டு வாங்கினதாகவும் இதற்கான காரணம் அரசியல் அடிப்படை அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வர 23 தேர்தல் முடிவுகள் வந்து அதன் பொருட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்ல போறதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. சோ ரயானேவோட வீடியோ அப்புறம் ரக்ஷிதாவோட குழந்தை இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.